அனைவருக்கும் வணக்கம் இது கலெக்சி அகாடமி சேலம் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஏஓஹ ஹெச்ஓஎடிஹெச் எக்ஸாம் இன்றைக்கி பொது அறிவில் யூனிட் ஃபைவில் இந்திய அரசியலமைப்பில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் ஸோ இந்திய அரசியலமைப்பு எவ்வாறு வந்து உருவானது இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் யார் ஸோ இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நம்மளுக்காக நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே வந்து இருந்த பொழுது நம்மளுக்காக ஒரு அரசியலமைப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எம்என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அது பயனேரியன் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் அதாவது கம்யூனிஸ்ட் சார்ந்த கம்யூனிஸ்ட் ஆன எம்என் ராய் அப்படிங்கிறவர் முதல் முதல்ல அந்த கருத்தை வந்து சொல்கிறாரு ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐஎன்சியும் வந்து அதனுடைய அதே கருத்தை சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று வேணும் அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொடுக்குது ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லி ஸோ ஆகஸ்ட் ஆஃபருக்கு அப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிடுது ஸோ கிரிப்ஸ் மிஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கிரிப்ஸ் தூதுக்குழு அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது அதுக்கடுத்து அது கேபினெட் தூது ஒன்று வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வேலை இந்திய அரசியலமைப்பை உருவாக்குதல் ஸோ ஓகேங்களா இந்த பகுதி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஸோ இதிலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சி தாள்களில் வந்து வருது ஸோ இந்த பகுதியை வந்து பார்ப்போம் ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் நம்மளோடய பார்த்த மாதிரி இந்த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யுஎஸ்சில் தான் வந்து ஆர்ஜினேட் ஆகுது அதாவது இன் அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட் அல்லது தத்துவம் யுஎஸ்சில் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற அந்த ஐடியாவை கொடுத்தவர் எம் ராய் அவர் ஒரு பயனியர் இன் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் அதாவது கம்யூனிஸ்ட் முன்னோடி கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்து முன்னோடி எம்என் ராய் ஸோ அவர் தான் வந்து கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட முன்னோடி இந்தியாவில் ஸோ அவர் தான் வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஐஎன்சி இந்தியன் நேசனக் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று வேணும் அதாவது அரசியல் சபை ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறாங்க எகெயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஜவஹர்லால் நேரு ஆன் பிகாஃப் ஆஃப் ஐஎன்சி கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா வந்து ஃப்ரேம் பண்ணணும் அதாவது சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு வந்து ஏற்படுத்தணும் யாருடைய இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் அந்த அசம்பிளியை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வயது வந்த ஒரு வாக்குரிமையை பேஸ் பண்ணி தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் வயது வந்த ஒரு வாக்குரிமினா அந்த அசம்பிளியில் செலக்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏஸ் எம்பியெலாம் தேர்ந்தெடுக்கிறீங்களா அதுமாரி அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கிறதும் இது மாதிரி தான் தேர்ந்தெடுக்கணும்னு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் கொண்டு வராங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அவங்க வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க இது பின்னாடி நம்ம பார்ப்போம் இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பட் இருந்தாலும் சில கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் ப்ரொவின்சியல் அட்டானமி அப்படின்னா மாகாணங்களில் சுயாட்சி மாகாணங்கள்னா இப்போ மெட்ராஸ் மாகாணம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மும்பை மாகாணம் அப்படின்னு தனித்தனி மாகாணங்கள் இருந்து அந்த மாகாணங்களில் சுயாட்சி ஸோ அதாவது பிரிட்டிஷ் இல்லாமல் ஒரு அட்டானமி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மெஜாரிட்டி தி பார்ட் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டிலருந்தான் எடுத்துருக்காங்க இது கேள்வி கேட்பாங்க ஸோ மேஜர் ப்ரொவிஷன் இந்திய அரசியலமைப்பில் எடுக்கப்பட்ட அதிகமான பகுதியில் எதில் இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தது தான் ஸோ இதுதான் வந்து இவங்க அந்த டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கிராண்டட் லிமிட்டட் ப்ராஞ்சிஸ் அன் தி பேசிஸ் ஆஃப் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி எஜுகேஷன் அதாவது அவங்க சொத் வரி எவ்வளோ கட்டுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அவங்க என்ன படிச்சுருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து வாக்குரிமை வந்து வழங்கியிருக்காங்க அந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு லிமிட்டட் ப்ராஞ்சிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில ஒரு மூணு ப்ரொவிஷன் தான் பார்த்துருக்கோம் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் வந்து பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம் அது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் வந்து பார்ப்போம் அடுத்தது ஸோ நான் என்ன சொன்னேன்னா இந்தமாதிரி இவங்க டிமாண்ட் பண்ண உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எம்என் ராய் டிமாண்ட் பண்ணுறாரு ஸோ முப்பத்தஞ்சில் ஐஎன்சி டிமாண்ட் பண்ணது முப்பத்தெட்டில் ஜவஹர்லால் நேரு வந்து டிமாண்ட் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்க்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ ஆகஸ்ட் நன்கொடை இது கேள்வி கேட்பாங்க அப்போ யார் வந்து வைஸ் ராய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் லின்லித்கோ ஸோ அவருடைய பீரியடில் தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்துன்னா என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கம் ஸோ அவங்களுக்கு உட்பட்ட ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அரசாங்கம் நாம் அவங்க கீழே தான் ஆனால் தன்னிச்சை வங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஸோ இது அந்தளவுக்கு வந்து இதையும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சையன்சியோ மற்ற இதோ அதுக்கப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வருது கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் அறிக்கையோடு வராங்க ஸோ அதனுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஸ்டிப்போடு ஸ்டஃபோர்டு ஸ்கிரிப் ஸ்கிரிப்ஸ் சர் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தோட ஒரு மெம்பர் ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த ப்ரொப்போசலோடு வராரு ஸோ ஒரு இண்டிபெண்டன் அரசியலமைப்பு உருவா உருவாக்குறதுக்காக ஆனால் அவருடைய ப்ரொப்போசலை வந்து முஸ்லீம் லீக்கும் வந்து நிராகரிச்சிடும் ஐஎன்சியும் வந்து நிராகரிச்சிரும் முஸ்லீம் லீக்கும் நிராகரிச்சிடும் ஐஎன்சியும் வந்து நிராகரிச்சிடும் ஸோ இதுமாரி நடந்துட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் கேபினெட் தூதுக்குழுன்னு ஒன்று வருது ஸோ இந்தியாவுக்கு ஸோ இந்த நம்ம இந்தியர்களே அவங்களே வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்படுத்தலாம் ஸோ அதுக்கான அவங்க ப்ரொவிஷன் ஒவ்வொன்றும் கொடுக்க கொடுக்க நாம் வந்து ஏற்றுக்கொள்ளாத பொழுது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் கேபினெட் தூதுக்குழு வருது மார்ச் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் அவங்க ஒரு பிளான் வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து அவங்களுடைய பிளானை வந்து மே சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மே சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் கொடுக்குறாங்க ஸோ இது ஓரளவுக்கு வந்து முஸ்லீம் லீக் ஐஎன்சி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனவுன்னே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இதை இவங்களுடைய மிஷன் பிளானை பேஸ் பண்ணி தான் வந்து அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வந்து ஏற்படுத்துகிறாங்க டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இது சில புக்கில் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க சில புக்கில் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் வந்து ஃபார்முலேட் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டில் இது வந்து இன்னும் கான்ட்ரவர்சியாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சில ரெஃபர்டு புக்ஸில் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த கமிஷனில் இது ஒரு முறை எக்ஸாமில் வந்து இது பல முறை இதில் நம்ம சொன்னது எல்லாமே பலமுறை வந்து ஏதோ ஒரு எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க இதில் ஒரு மூணு மெம்பர் குண்டு இந்த கேபினட் குழுங்கிறது மூணு மெம் மூணு மெம்பர் மூணு மெம்பர் ஸோ லார்ட் பெத்திக் லாரன்ஸ் சர் ஸ்டப்வோர்டு கிரீப்ஸ் ஏவி அலெக்சாண்டர் மூணு பேர் இதில் லார்ட் பெத்திக் லாரன்ஸுங்கிறது தான் அவனுடைய சேர்மன் கேபினெட் தூதுக்குழுவின் சேர்மன் அதாவது கேபினெட் மிஷனோட சேர்மன் ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்தோம் ஸோ என்ன நடந்தது எப்படி வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது இந்த அரசியல் நிர்ணயி சபையோட காம்போசிஷன் எத்தனை பேர் இருக்காங்க அதில் உறுப்பினர்கள் எப்படி எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க இந்தியா ஃபுல்லாக இருந்து எப்படி அந்த உறுப்பினர்களுக்கு அந்த நிர்ணயிச்சபைன்னு இந்தியாவில் கூடிய மக்கள் அடுத்த பேரும் போக முடியாது அவங்க செலக்ட் பண்ண ஒரு மக்கள் அதிலருந்து வரக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த அவங்களுடைய வேலையை இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவது அதற்காக தான் இதை வந்து ஏற்படுத்துனாங்க இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு ஏற்படுத்துகிறாங்க ஸோ இவங்களுடைய காம்போசிஷன் பார்க்கலாம் கேபினெட் தூதுக்குழுவோட இதுபடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் கான்ஸ்டியூன் அசம்பிளி வந்து ஏற்படுத்துகிறாங்க ஓகேங்களா இதனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அசம்பிக்கு முந்நூற்றி எண்பத்தொம்பது பேர் வேணும் அந்த முன்னூற்றி எண்பத்தொம்போது எண்பத்தொம்பது பேர் எப்படி வேணும்னு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றாறு பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னா பிரிட் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள்னால் டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே ஆட்சியில் இருந்தக்கூடிய சென்னை மும்பை கல்கட்டா ஸோ அது எல்லாமே வந்து வரும் இரநூத்தி தொண்ணூத்தாறு சீட்டு அதுக்கு மீதி எல்லாமே தொண்ணூற்றி மூணு சீட்டு வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் அதாவது இது வந்து இதுக்கு ப்ரின்ஸ்லி ஸ்டேட்னா மைசூர் திருவாங்கூர் சமஸ்தானம் மைசூர் சமஸ்தானம் இந்தமாரி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அது ஒரு மன்னருக்கு கீழே ஆட்சி செய்யும் மன்னர் ஒரு மன்னர் இருப்பார் மன்னர் ஆட்சி செய்வார் மன்னர் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபேவராக செஞ்சுட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்ணூற்றி மூணு சீட்டு அந்த மாதிரி சுயாட்சிப்பட்ட சமஸ்தானங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து தொண்ணூற்றி மூணு சீட்டு பிரிட்டிஷ் இந்தியா அது கீழே டேரெக்ட் கண்ட்ரோலில் இருந்தக்கூடிய அந்த மாகாணங்களுக்கெல்லாம் இரநூத்தி தொண்ணூற்றாறு சீட்டுன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாங்க இந்த சீட்டு எதை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸுக்கு ஜென்ரலாக வந்து பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸ் ப்ரொவிஸ்னால் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கெல்லாம் மாகாணங்கள் சொல்லுவோம் இது சுயேசி அரசுகள்னு சொல்லுவாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்டை சுயேட்சி அரசுகள்னு சொல்லுவாங்க இது எப்படி வந்து இந்த பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இது பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸுக்கு மட்டும் தான் பொருந்தோம் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு பொருந்தாது ஒரு மூணு கம்யூனிட்டிக்கு தான் வந்து மெயினாக வந்து சீட்டை வந்து பிரிக்கிறாங்க அந்த இரநூத்தி தொண்ணூத்தாறு சீட்டை முஸ்லீம்ங்க சீக்ஸ் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் அவங்களுடைய பாப்புலேஷனை பொறுத்து வந்து பிரிக்கிறாங்க எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களோ பாப்புலேஷன் அதிகமாக வந்து அவங்களுடைய பாப்புலேஷனை பொறுத்து அவங்களுக்கு சீட்டு ஸோ ஜென்ரலாக வந்து அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொவின்ஸுக்கும் சரி பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கும் சரி சீட்ஸ் வந்து அவங்களுடைய பாப்புலேஷனை பொறுத்து ஸோ ஒன் ஈஸ் டு ஒன் அதாவது ஒன் ஈஸ்ட் ஒரு மில்லியன் ஒரு மில்லியனுக்கு ஒரு சீட்டு பத்து லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு பத்து லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு சீட் சப்போஸ் அதில் மெஜாரிட்டி வந்து ஒரு கம்யூனிட்டி இருந்தேன்னா அவங்களுக்கு ஒரு சீட் ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க பத்து லட்சம் பேருக்கு ஒரு சீட் பாப்புலேஷனை பொறுத்து அந்த அந்த கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க ப்ரொவின்ஸும் சரி ப்ரின்சிலி ஸ்டேட்லையும் சரி ஓகேங்களா ரைட் ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாமே எலெக்ஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரொபர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அதாவது இன்டைரக்ட் எலெக்ஷன் ப்ரொவின்ஸுக்கு மட்டும் பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் மாகாணங்களுக்கு மட்டும் மறைமுக தேர்தல் வந்து நடக்குது இது எப்படி எடுப்போம்னா மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க மக்களால் ஆடி தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்தந்த மாகாணங்களில் அந்த டைமில் இருந்த இப்போ மெட்ராஸ்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சில் எம்எல்ஏஸுன்னு அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க மும்பையில் வந்து அந்தமாரி இருப்பாங்க கொல்கட்டாவில் வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த அசம்பிளிக்கான அவங்க அசம்பிளியில் போகக்கூடிய அந்த மெம்பரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுவுமே ப்ரொப்பர்சனல் பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் ப்ரொபர்ஷனல் ரெப்பர்சென்டேஜ்னா பாப்புலேஷனை பொறுத்து பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ மெம்பர் அவங்க தேர்ந்தெடுக்கும்போது இப்போ நாம் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறோம் அப்படின்னா எலெக்ஷனில் யாரும் ஒருத்தருக்கு ஓட்டு போடும் இங்கே ட்ரான்ஸ்பரபுள் ஓட்டு அப்படின்னா ஒருத்தருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு பேர் நிற்கிறாங்க அந்த ஒரு தொகுதிக்கு அந்த இதுக்கு அப்படின்னா அஞ்சு பேருக்கு நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போகிறோம் அந்த ஆயிரம் பேருமே ஒவ்வொருத்தருக்கும் ப்ரெஃப்ரெஸ் கொடுக்கும் ஃபஸ்ட்டாக இவரை கொடுக்குறேன் செகண்டாக நான் கொடுக்குறேன் தேர்டாக கொடுக்குறேன் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க சம்டைம் எப்போ இந்த ரெண்டு பேர் ஈக்குவலாக வாங்கும்போது அந்த சீட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் விட்டு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக யார் கொடுக்குறாங்க பார்க்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்களும் பத்து ஓட்டு வாங்கியிருக்காங்க இன்னும் இவங்களும் பத்து ஓட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸாக இருக்குது ஆனால் ரெண்டு பேர் ஈக்குவாங்கிற பட்சத்தில் செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் யார் அதிகம் வாங்கியிருக்கலான்னு பார்ப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதை சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டுன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடண்ட் எலெக்ஷனுக்கும் நடக்கும் ஸோ அப்போ பிரிட்டிஷ் மாகாணங்களுக்கு மறைமுக தேர்தல் மூலமாக தான் வந்து அந்த மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதுவே பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டோட ஹெட் அரசர் இருப்பார் கிங் இருப்பார் அவர் நாமினேட் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் நாமினேட் பண்ணுவார் ஸோ நாமினேஷன் வந்து பண்ணுவார் எங்கள் எங்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு இவர் தாங்க மெம்பர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாமினேட் பண்ணுவார் அப்போ அரசியல் நிர்ணய சபையானது பார்ட்லி எலெக்டட் பார்ட்லி என்ன பகுதி வந்து தேர்தல் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதும் பகுதி வந்து நாமினேட் பண்ண பாடியாகவும் வந்துருந்தது இந்த எலெக்ஷனுங்கு நடந்தது டைரெக்ட் எலெக்ஷன் கிடையாது டைரெக்ட் எலெக்ஷன்னா மக்கள் வந்து நேரடியாக வந்து ஓட்டு போடுவது இங்கே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் வந்து நடந்திருக்கு அடுத்தது பார்ப்போம் ஸோ இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இரநூத்தி தொண்ணூற்றாறு சீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வந்து இன்டெரெக்ட் எலெக்ஷன் ஜூலை ஆகஸ்ட் வாக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நடக்குது ஸோ இவங்களுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வந்து அசம்பிளிக்கு யார் யாருக்கு என்னென்ன சீட்டுன்னு அந்த ப்ரொப்போசல் ரெப்ரெசன்டேஷன் படி பார்த்தா மெஜாரிட்டி வந்து ஹிந்துக்கு தான் வந்து வந்து ஸோ நூற்றி அறுபத்தி மூணு சீட்டு வந்து ஹிந்து வந்து நிற்கலாம் முஸ்லீம்கள் வந்து ஒரு எண்பது சீட்டு வரைக்கும் மீதியெல்லாம் மீதி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு வந்து போய் சேருது இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே ஐஎன்சி அவங்க போட்டி போட்டு ஒரு எட்டு சீட்டில் வந்து ஜெயிக்கிறாங்க இந்த அசம்பிளி அரசியல் நேச்சபையில் முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி மூணு சீட்டில் ஜெயிக்கிறாங்க அதர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு வந்து ஜெயிக்கிறாங்க மொத்தம் இது வந்து இரநூத்தி தொண்ணூத்தாறு மீதி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூணுக்கு அதாவது தொண்ணூற்றி மூணு பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து வரக்கூடியது அவங்க நாமினேட் பண்ணிடுவாங்க செய்ய வந்தோ வந்து இந்த அசம்பிளியில் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இருந்தாலும் மகாத்மா காந்தியும் ஜின்னாவும் வந்து இதில் இடம்பெறலைன்னு வந்து சொல்கிறாங்க சிது வந்து அடிக்கடி விஷயங்கள் வந்து கேட்பாங்க மகாத்மா காந்தி பற்றி கேட்பாங்க அரசியல் நிர்ணய சபையில் யார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டுவன்ட் அசம்பிளி ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடு என்ன தான் பண்ணாங்கன்னு சொல்லி இதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் இதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நியூடெல்லியில் வந்து நடக்குது இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு தலைவராக சச்சிதானந்த சின்னா இவர் தான் ஒரு ஓல்டஸ்ட் மெம்பர் ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ட் அது மட்டும் இல்லாமல் டெம்பரரி ப்ரெசிடென்ட் கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருப்பார் ஸோ இவர் தான் பிரசிடண்டாக இருக்கணும் டெம்பரரி ப்ரெசிடண்டாக இருக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணவர் ஜேபி கிரிபாலினி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து முஸ்லீம் லீக் வந்து பாய் அட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க ஈவன்தோ வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சீட் அதாவது ஒரு எழுவத்தி மூணு சீட் ஜெயிச்சிருந்தாலும் முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா எங்களுக்கு செப்பரேட் பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த அரசியல் சபை கூட்டத்துக்கு வந்து தலை வரமாட்டாங்க அதேமாரி பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூற்றி மூணு சீட் மெம்பர்ஸுமே வரமாட்டாங்க இந்த மீட்டிங்க்கு அதனால் அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணவங்க கொஷின் கேட்பாங்க இரநூத்தி பதினோரு பேர் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது பேரில் இரநூத்தி பத்து பதினோரு பேர் தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க அதில் உமன்ஸ் எத்தனை பேர்னா பதினஞ்சு பேர் அதில் பெண்கள் அட்டன் பண்ணவங்க வந்து பதினஞ்சு பேர் வந்து அந்த அரசியல் நிணய சபையின் முதல் மீட்டிங்கில் வந்து இதனுடைய ரெண்டாவது மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினொன்று நடக்குது அதில் இந்த அரசியல் நிணய சபையின் தலைவராக நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு துணைத் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வைஸ் பிரசிடண்ட்டை வந்து ரெண்டு துணைத் தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஹச்ஜி கட்சி சி முகர்ஜி இன்னொன்று வி டி கிருஷ்ணமாச்சாரி சி முகர்ஜி இன்னொன்று வி டி கிரு கிருஷ்ணமாச்சாரிங்கிற ரெண்டு பேரை வைஸ் பிரசிடண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ இதனுடைய சிம்பிளாக வந்து எலிஃபெண்டை வந்து வச்சுக்கிறாங்க ஸோ இதனுடைய சிம்பல் இதுவும் வந்து கேள்வியில் கேட்கலாம் அரசியல் நிர்ணய சபையின் சிம்பில் அல்லது சீலாக வந்து எதை வச்சாங்கன்னா எலிஃபெண்ட் அதனால தான் சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இதனுடைய சிம்பிளே வந்து எலிஃபெண்டாக இருக்கிறதுனால என்னமோ தெரியல இந்திய அரசியலமைப்பு ரொம்ப பல்காக வந்து இருக்குது பெருசாக வந்து இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்லாம் வந்து பண்ணுவாங்க இதனுடைய கான்ஸ்டியூஷ்னல் அட்வைசர் அதாவது அரசியலமைப்பு ஆலோசகர் அரசியலமைப்பு ஆலோசகராக வந்து பி என் ராவ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க லீகல் அட்வைஸர் அதாவது அரசியல் நிர்ணய சபைக்கான அரசியலமைப்பு வல்லுன்னு அரசியலமைப்பு சார்ந்த கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய அட்வைசர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு அது மட்டும் இல்லாமல் டிராப்டிங் கமிட்டியோட அட்வைஸரும் இவர் தான் ஸோ கான்ஸ்டியூஷனல் அட்வைஸரும் இவர் தான் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளிக்கு டிராப்டிங் கமிட்டிக்கும் அட்வைஸர் இவர் தான் இது ரெண்டும் கேள்வியில் பல முறை கேட்டிருக்காங்க அரசியல் நிர்ணய சபைக்கு செக்ரட்டரி யாருனா ஹெச்விஆர் ஐயங்கார் இதில் ஒவ்வொரு இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமானது இதற்கு முன்னாடி வந்து இந்த எல் இந்த இது எல்லாமே ஏதோ ஒரு எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய வினாத்தாள்களில் வந்து கேட்டிருப்பாங்க அடுத்தது எஸ் என் முகர்ஜி இவர் தான் வந்து சீப் ட்ராப்ஸ்மேன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதாவது வரைவாளர் சட்ட வரைவாளர் அரசியல் நிர்ணய சபையின் நாள் அமர்த்தப்பட்ட அரசியலமைப்பின் சட்ட வரைவாளர் அவர் தான் சீப்ஸ் டிராப்ட் மேன் இவர் தான் எப்படி அப்படின்னு சொல்லி எழுதுறது ஆனால் இதை கையில் எழுதினவர் இட்டாலிக் ஸ்டைல் அவர் சொல்லி இது இந்த இந்தந்த மாதிரிலாம் எழுதுன்னு சொல்லி டிராப்ட் பண்ணுறத கையில் எழுதினவர் கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட்டாலிக் ஸ்டைல் அவருடைய ஒரு ஓன் கையால் தான் இந்திய அரசியலமைப்பு கையில் தான் எழுதியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அதை எழுதினவர் பிரேம் பிகாரி நரைன் ரைசத்தா பிரேம் பிகாரி நரைன் ரைசத்தா இது வந்து இவர் கையால் எழுதிட்டார் இதை ட்ராப் பண்ணி கொடுத்தவர் ஒருத்தர் எஸ் என் முகர்ஜி இதுக்கு கீழே டெக்கரேட் பண்ணுவாங்க ஸோ அது ஆர்டிஸ்டிக் வியூலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேர் வந்து இதனுடைய ஒரிஜினல் விர்ஷனில் பண்ணியிருப்பாங்க நந்த்லால் போஸுங்கிறவரும் பியோகர் ராமனோகர் சின்ஹா அப்படிங்கிற ரெண்டு பேரும் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இதில் பிரேம் பிகாரி நரேன் ரைசத்தா எழுதுனா அந்த இட்டாலிக் ஸ்டைலுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தவர் டிசைன் பண்ணி கொடுத்தவர் பிரியாம்பிள் அந்த ப்ரியாம்பிளில் டிசைன் பண்ணி கொடுத்தவர் பிரியாம்பிள் மேலே ஒரு டிசைன் இருக்கும் ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியன் பிரியாம்பிள்னு அடிங்க இந்திய ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வச்சிங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும் மேலே அதை பண்ணி கொடுத்தவர் பியோகர் ராம் சிங்கா சின்ஹா இதனுடைய இந்தி வெர்ஷனும் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இங்கிலீஷில் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்படுத்துவாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து ஹிந்தியில் அதை பண்ணுவாங்க அது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்தியில் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்தியில் பண்ணுவாங்க அந்த இந்தியில் பண்ண வெர்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணவர் இந்த இந்தியன் ஹிந்தி வருஷனை கேலிகிராஃப் பண்ணவர் வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா ஸோ அப்போ இங்கிலீஷ் வேர்ஷனை கேலிகிராஃப் பண்ணது தான் பிரேம் பிகாரி நராயன் ரைசத்தா இதுவே வந்து ஹிந்தி வெர்ஷனை வந்து ஒரிஜினல் வெர்ஷனை ஹிந்தி வெர்ஷனை பண்ணவர் வந்து கேலிகிராஃபர் வசந்த் கிருஷ்ணன் வைத் வைத்தியா ஸோ அதற்கான இல்லுமினேஷன்ஸ் அந்த டைகிராம் ஆர்டிஸ்டிக் பியூட்டிஃபை பண்ணது இது எல்லாமே நந்திலால் போஸ் ஸோ இது ரெண்டும் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கணும் ஸோ முக்கியமானது அடுத்தது ஸோ இப்போ இது நாம் சொல்லிட்டோம் இந்த இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைக்காலத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க அதாவது தமிழில் குறிக்கோள் தீர்மானம் இந்த குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜவஹர்லால் நேரு தான் வந்து கொண்டு வராரு ஸோ ஓகேங்களா இதுதான் பின் நாட்களில் இந்திய அரசியலமைப்பின் பிரியாம்புலா வந்து மாறுது பிரியாம்புல் மா பிரியாம்புல இதில் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே அங்கே இருக்கும் ஸோ பிரியாம்பிள் அப்படின்னா என்ன தமிழில் முகப்புரைன்னு சொல்கிறோம் இப்போ ஒரு புக் எழுதுகிறோம் ஒரு புக் இருக்குது அந்த புக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புக்குக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபேஸ் அல்லது இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இந்த பிரியாம்பிளுங்கிறதும் இந்திய அரசியலமைப்புக்கான ஒரு முன்னுரை அல்லது முகப்புரை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் அதாவது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானத்தை அதாவது அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷனை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுது சரி ஓகே இவர் கொண்டு வந்தது அதை அப்போ தீர்மானம் அவர் கொண்டு வர அப்பயே எல்லாரும் ஏற்றுக்கல அரசியல் நீதி அப்போ ஏற்றுக்கிட்ட நாளுக்கு கூட கொஷினில் கேட்பாங்க ஸோ இது ரெண்டுமே முக்கியம் அவர் மெயினாக என்னென்ன அந்த ரெசல்யூஷன் சொல்லி முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மையுள்ள இறையாண்மைனா சொரைன் யாரும் நாம் நாம் கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்குலேயும் இல்லை நாம நம்ம இந்தியாங்கிறது ஒரு நம்ம சுதந்திரமான ஒரு நாடு இறையாண்மலை நாடு யார் கீழேயும் நம்ம யார் கிளியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ரிப்பப்ளிக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் குடியரசு ஆட்சி குடியரசு இந்திய குடியரசுன்னு இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம் அதாவது இது மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது ஓகேங்களா இதெல்லாம் தனித்தனி நாடு இல்லை எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தது இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான நீதி வந்து வழங்கப்படும் ஈக்குவாலிட்டி இருக்கும் அவங்களுடைய எல்லா சட்டத்தின் முன்ன அனைவரும் சமமாக நடத்தப்படுவாங்க சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஆஃப் டாக் வந்து இருக்கும் ஸோ அவங்களுடைய பிலீஃப் நம்பிக்கை ஒர்ஷிப் எல்லாமே வந்து ஃப்ரீடம் வந்து கொடுப்பாங்க ஸோ சப்ஜெக்ட் டு சம் லா அண்ட் பப்ளிக் மொராலிட்டி பொறுத்து இதுக்கான ஃப்ரீடம்லாம் அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் எல்லா மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு சேஃப்கார்டும் வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியலமைப்பு ஏற்படுத்துது மக்களால் வந்து மக்கள் மக்கள் நலனுக்காக மட்டும்தான் இது வந்து ஏற்படுத்தப்படும் இந்த அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக நன் அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் வந்து நாம் வந்து இந்தியா வந்து பாடுபடணும் அப்படிங்கிற மாரி இந்தியன் கண்ட்ரியை பற்றி இந்திய மக்களை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அனைத்து அதிகாரமும் அனைத்து அதிகாரமும் இந்திய இந்தியாவை பொறுத்தவரை மக்களிடம்தான் உள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போலாம் மாதிரி கேள்வி தான் கேட்குறாங்க ஸோ கான்செப்ட் கான்செப்டல் கொஸ்டினா டேட்டாஸ் இல்லாமல் கேட்குறாங்க சில கேள்விகள் நேரடியாகவும் வந்து கேட்குறாங்க அடுத்தது பாருங்க ஸோ இந்தமாரி குறிக்கோள் தீர்மானம் நடந்தது ஒரு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வராங்க ஸோ இந்த இடையில் இந்தமாரி அசம்பிளி வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ அசம்பளிக்கான அவங்க என்னென்ன ஒர்க் அந்த சிம்பல் என்னென்ன ஒர்க் இதெல்லாம் யார் யார் என்னென்ன பண்ணால் அதெல்லாம் நான் முன்னாடியே கொடுத்துட்டேன் ஸோ அதனுடைய சைஸ் யார் வந்து அந்த கலிகிராஃப் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கு பின்னாடி என்னென்ன கமிட்டிஸ் இருந்தெல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு வந்து கொண்டு வராங்க ஸோ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அதுக்காக வந்து ஒரு பில் மசோதா வந்து தாக்கல் செய்கிறாங்க அந்த தாக்கல் செஞ்ச நாள் வந்து ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதற்காக அந்த பாராளுமன்றத்தில் வந்து அந்த தாக்கல் செஞ்சு அதை ஆக்டாக வந்து அதாவது அந்த அப்ரூவல் கொடுத்தது அது பார்லிமெண்ட்டில் அந்த பில்லுக்கு அப்ரூவல் கொடுத்தது ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது ஒரு முறை எக்ஸாமில் கேட்டது ஏடிஎஜ் எக்ஸாமில் வந்து கேட்டு லாஸ்ட் முறை இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ இதுபடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் கூட சொல்லுவாங்க ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுண்ட் பேட்டன் பிளான் இதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வந்து ஆக்டாவது வருது அதுபடி என்ன பண்ணுவாங்க இந்தியாவும் பாகிஸ்தானையும் நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படி வந்து சொல்லுவாங்க அதேமாரி இந்தியாவுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூட் அசம்பிளி அதேமாரி பாகிஸ்தானுக்கு தனியாக ஒரு கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓகே ஸோ இந்த அசம்பிளி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் படி இந்த ஆக்டுக்கு அப்புறம் மாறுது அவங்க அவங்க நினச்ச கான்ஸ்டியூஷனை யாருடைய தொந்தரவும் இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அரசியல் நிர்ணய்சப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்து இந்தியாவுக்கு சொந்தம் கொடுத்த உடனே முஸ்லீம் லீக் அவங்க தனியாக பாகிஸ்தான் அந்த அந்த பிரச்சனை போயிட்டு அவங்க தனியாக போய் அவங்களுக்கு தனியான அரசியல் நிர்ணய்சபே அதுதான் பாகிஸ்தான் போயிருது நம்மளுக்கு தனியா அதனால வந்து ஃபியூச்சர்ல வந்து இதனுடைய மெம்பர்ஸ் எல்லாம் குறைவாங்க அதுக்கப்புறமேல்தான் அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அசம்பிளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இதற்கு முன்னாடி கொண்டு வந்த எந்த லா இருந்தாலும் சரி எந்த சட்டமாக இருந்தாலும் சரி எதை வேணால் நீங்கள் மாற்றிக்காங்க உங்களுக்கு அத்தனை பவராக இருக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க இந்த அசம்பிளி இந்த ஒர்க்குள்ள முன்னாடி அசம்பிளி ஏற்படுத்துறதுக்கான காரணமே இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஏற்படுத்தி அமைச்சிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவது மட்டுமல்லாமல் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கனா இது ஒரு சட்டம் இயற்றும் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் வந்து இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இப்போ நம்ம எம்பிஸ் நாடாளுமன்றத்தில் எம்பிஸ் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த வேலையும் இது சேர்த்து செய்யணும் அந்த அசம்பி அந்த அசெம்பிளிக்கு அப்போ ரெண்டு வேலை எப்பப்பெல்லாம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பி வந்து ஒரு டொமினியன் லெஜிஸ்லேச்சரா அதாவது சட்டத்தை இட்டக்கூடிய ஒரு அமைப்பாக நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் தான் வந்து கூடுது அந்த அரசியல் நிர்ணய சபை ஜிவி மௌலங்கார் தான் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் இது கொஷின் கேட்பாங்க ஜிவி மௌலங்கார் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்குது ஒன்று சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பை ஏற்படுத்துவது மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார் ஃப்ரீ இந்தியா அது மட்டும் இல்லாமல் எனக்டிங் ஆர்டினரி லாஸ் ஃபார் தி கண்ட்ரி ஒரு சாதாரண சட்டம் மக்களுக்கு தேவையான சட்டத்தை இயக்கக்கூடிய ரெண்டு வேலையை வந்து செஞ்சது அது மட்டும் இல்லாமல் அசம்பிளி பிகம் ஃபஸ்ட்டு ஃபார்முலி பார்லிமெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா ஸோ இதுதான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் ப்ரொவின்சியல் பார்லிமெண்டாக அதாவது எலெக்ஷன்லாம் எதுவும் நடக்கலை இது முதல்ல ஒரு டெம்பரரியாக ஒரு ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட்டாக வந்து இயங்கிகிட்டு இருந்தது இந்த அசம்பிளி அதே டைமில் இந்திய அரசியலமைப்பு எழுதிட்டு இருந்தாங்க எப்பப்பெல்லாம் இது வந்து அரசியலமைப்பை எழுதக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை மீட் பண்ணுது அப்போ வந்து ராஜேந்திர பிரசாத் இதுக்கு தலைமை தாங்குவார் எப்போ பார்த்தெல்லாம் இது வந்து எப்பொழுதும் எல்லாம் இது வந்து சட்டம் சட்டமீற்றும் அமைப்பாக கூடும் பொழுதெல்லாம் ஜிவி மௌலங்கார் வந்து இதுக்கு தலைமை தாங்குவார் இது ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கணும் ஸோ அரசியல் நினைவு சபையை ஏற்படுத்தினது இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பார்லமெண்ட்டமாவும் செயல்படுது எலெக்ஷன் நடக்கிறது முன்னாடி இவங்களாம் எம்பி அமைச்சர்கள் இவங்கள கொஞ்சம் எல்லாம் அமைச்சரெலாம் போட்டுருவாங்க இந்த இன்டர்மியூம் கவர்மெண்ட் நடக்கும் பின்னே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்கப்புறம் இன்டர்மியூம் கவர்மெண்ட் இருக்கும் அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அந்த அமைச்சர்களாகவும் இருப்பாங்க அதே டைமில் இந்திய அரசியலமைப்பை மேக் பண்ணுறதுலையும் அவங்களுடைய பங்கிட்டு வந்து இருக்கும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வரையில் கன்னியூ ஆகிட்டு இருந்துச்சு இந்த அரசியல் நிர்ணய சபையோட இந்த ரெண்டு வேலையாக வந்து இது நாள் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து என்ன அது ஏன்னா ஏன்னா அந்த நாளில் தான் வந்து அந்த நாளில் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்டட் அண்ட் அடாப்டட் அப்படின்னாது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்ட நாளாக வந்து அறிவிக்கப்படும் ஸோ இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லாம் மேக் பண்ணி எழுதிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதனுடைய அந்த சட்டம் அரசியலமைப்பை ஏற்படுத்தும் அந்த அமைப்பு வந்து டிஸால்வ் ஆகிற மாரி இருக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ நாம் வந்து இதில் பின்னாடி நாம் பார்க்கலாம் ஸோ இந்த இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து இரநூத்தி தொண்ணூற்றி வந்து மாறிடும் ஏன்னா நாம் அந்த இந்திய சுதந்திர சட்டம் கொடுத்த உடனே பாகிஸ்தானுக்கு அவங்க தனி அசம்பிளி கொடுத்தனால அது குறைஞ்சிருது ஸோ ப்ரொவின்ஸுக்கு வந்து இரநூத்தி இருபத்தொம்போது ஆகும் இரநூத்தி தொண்ணூற்றாறுலேருந்து இரநூத்தி இருபத்தொம்பதாகவும் ப்ரின்ஸி ஸ்டேட்டுக்கு தொண்ணூற்றி மூணுலேருந்து எழுபதும் வந்து குறைஞ்சது அப்புறம் அதுக்கு அடுத்தது அதாவது இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்டுக்கு அப்புறம் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்துனா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் ஸோ இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து செஞ்சாங்க ஸோ அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஏற்படுத்தினாங்க என்னென்ன கமிட்டி இது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து பார்ப்போம் இவங்க இந்த வேலை இல்லாமல் வேறு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அரசியல் நிர்ணய சபையை தான் இந்த அரசியல் நீட்சி அப்படிங்கிற கூடியது மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி தான் சரி ஓகேங்களா காமன்வெல்த்தில் இந்தியாவோட மெம்பர்ஷிப்பை ரேட்டிஃபை பண்ணுறாங்க நாம் வந்து காமன்வெல்த்தில் இந்தியா வந்து இருக்குதுன்னு சொல்லி மே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதில் அது மட்டும் இல்லாமல் நாம் இல்லைங்களா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ப்ரொவிஷனல் பார்மெண்ட் பார்லிமெண்ட்டாக வந்து செயல்பட்டுகிட்டே இருந்தது ஓகேங்களா ஈவன் தோ நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் அவங்க அந்த அரசியலமைப்பு எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியிலிருந்து விலி ரிலீவ் ஆனாலும் அது ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக கண்டினியூ ஆகிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரிகளும் ஏன்னால் எலெக்ஷன் நடந்து முடிகிற விகளிலும் அதுக்கப்புறமே இல்லை பாருங்கள் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்து முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஹவுசஸ் அதாவது ராஜ்யசபா லோக்சபா கூடிய ரெண்டு ஹவுசஸ் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து ஏற்படுத்துகிறாங்க ஸோ இதுவும் வந்து கொஷினெலாம் கேட்பாங்க ஸோ அப்போ இந்த அசம்பி ரெண்டு வேலையை பார்த்தது ஒன்று நாம் என்ன சொன்னால் அரசியலமைப்பை ஏற்படுத்துவது இன்னொன்று ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக இருக்குது ப்ரொவிஸ் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக அதாவது தற்காலிக பாராளுமன்றமாக ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு வரையில் இயங்கியிருக்கிறது அதுக்கடுத்து இந்த அசம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணாங்க அது அடாப்ட் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலே இதை டிசைன் பண்ணவர் பிங்காலி வெங்கையா அதேமாரி நேஷனல் ஆந்தத்தை ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ணுறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் நேஷனல் சாங்கு தேசிய பாடல் ஓகேங்களா தேசிய பாடல் வந்தே மாதிரம் ஸோ ஓகேங்களா தேசிய பாடல் வந்தே மாதரம் சொல்லக்கூடிய ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் தேசிய கீதத்தையும் அதே நாளில் தான் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு ப்ரஸிடென்ட் ஆஃப் இந்தியாவாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க யார் அரசியல் சபை அது இல்லாமல் நேஷனல் கேலண்டர்னு சொல்லி மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த அசம்பிளி தான் வந்து ஏற்படுத்துது ஸோ அசம்பிளின்னா அவங்க பார்லிமெண்ட்டை வந்ததுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட்டில் இருந்தவங்கள சேர்ந்து வந்து பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த அசம்பிளி பண்ண ஒர்க்கில் இது வந்து வராது அசம்பிளி வந்து கொடுத்த அந்த ப்ரொவிஷன்ஸில் வந்து இது வராது ஏன்னா அசம்பிளியை வந்து ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட்டாக இருந்தப்போ அதோட வந்து என்ன ஆயிடுது அது வந்து சீஸ் ஆகிருது ஓகே இந்த பாயிண்ட் வந்து நேஷனல் கேண்ட் வராது ஏன்னா அசம்பிளி அதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாதுன்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஏப்ரல் பத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே இதாகிது இது அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது நேஷனல் கவர்மெண்ட் ஃபஸ்ட் எலெக்ஷன் ஐம்பத்தொன்னுல வந்து நடக்குது இதுவும் குஷினில் கேட்டிருக்காங்க சரி இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்படுவதற்கு அரசியல் சபை ஏற்படுத்தினாங்க அப்போ அவங்க அத்தனை பேர் முந்நூற்றி பேர் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேராக குறைஞ்சிது ஸோ அப்படி இருந்தாலும் அதுக்கு நிறைய கமிட்டி ஒவ்வொரு வேலையை பார்ப்பது அரசியலமைப்பு எழுதுவதற்கு இல்லை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ கமிட்டி மாரி ஃபார்ம் பண்ணி அந்த அந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு கமிட்டி வேறு இருந்திருக்குது இதில் வந்து எட்டு வந்து மேஜர் கமிட்டி இது கொஷினில் கேட்பாங்க ஒவ்வொரு கமிட்டிக்கும் சேர்மன் யார் அப்படின்னு கேட்பாங்க பதினாலு மைனர் கமிட்டி வந்து இருந்திருக்குது இதில் மிக முக்கியமான கமிட்டி டிராப்டிங் கமிட்டி அதாவது சட்ட வரைவுக்குழு சட்ட வரைவுக்குள்ளே இவங்க தான் அந்த சட்டம் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு கண்டியை படித்து எழுதி அசம்பிளியில் கொண்டு போய் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நினைச்சா போய் கூடும் போது கொண்டு போய் இல்லை இதுதான் நாங்கள் வந்து வர வச்சுக்கணும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம் சொல்லிட்டு டிராஃப்டிங் கமிட்டி மிக முக்கியமான இது ஸோ இதுக்கு சேர்மன் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்தது ப்ரொவிஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அது மட்டும் இல்லாமல் அட்வைஸ்ரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மினாரி மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸுக்கும் அவரே தான் ஸோ ஃபண்டமெண்டல் ரிலே ரைட்ஸ் ரிலேட்டடாக மைனாரிட்டிஸ் ரிலேட்டடாக அட்வைஸ் பண்ணக்கூடிய கமிட்டி அதனுடைய தலைவர் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட தலைவர் ஜவஹர்லால் நேரு அதேமாரி யூனியன் பவர்ஸ் கமிட்டி அதனுடைய தலைவரும் ஜவஹர்லால் நேரு ஸ்டேட் கமிட்டியோட தலைவரும் ஜவஹர்லால் நேரு இது எல்லாமே கேள்வியில் கேட்பாங்க என்னுடைய தலைவர்கள் யாருன்னு அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஸோ எந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கணும் என்ன ப்ரொசீஜர் அது ரிலேட்டடான கமிட்டி அதை பற்றியான சொல்லக்கூடிய கருத்துக்கள் சொல்வதற்கான கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதேமாரி ஸ்டீரிங் கமிட்டியோட தலைவரும் ராஜேந்திர பிரசாத் இதெல்லாம் மைனர் கமிட்டி ஸோ ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள் ஜஸ்ட் என் ஆஃப் இது இதுவரைக்கும் கேட்டது கிடையாது ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி ஃப்ளாக் கமிட்டி ஆர்டர் ஆஃப் ஹவுஸ் கமிட்டி கேஎம் முன்சி ஹவுஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது பட்டாபி சித்தராமையா ஸோ லிங்குஸ்டிக் ப்ரொவின்ஸ் கமிஷன் இது கொஷினில் கேட்பாங்க ஸோ லிங்குஸ்டிக் ப்ரொவின்ஸ் கமிஷன் ஸோ மொழிவாரியாக மாநிலங்களை பிரிப்பதற்கான அந்த அது ரிலேட்டடான கமிஷன் எஸ்கே தார் இது முக்கியம் அடுத்தது பாருங்கள் டிராஃப்டிங் கமிட்டி பற்றி பார்க்கலாம் சட்ட வரைவுக்குழு இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஏற்படுத்தப்படுது இதில் ஏழு மெம்பர்ஸ் இருந்தாங்க ஏழு மெம்பர்கள் ஏழு பேர் கொண்ட ஒரு குழு இதனுடைய தலைவர் சேர்மன் தான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நிறைய வந்து சொல்லியிருப்பார் அதனால் இவரை வந்து அந்த இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த அரசியலமைப்பு உருவாக்கு மிக முக்கிய காரணகர்த்தாக இருந்ததினால இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்லது மாடர்ன் மனு நவீன மனுன்னு கூட சொல்கிறாங்க சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ இவர் தான் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஸோ லேட்டரான இவர் இறந்ததுக்கப்புறம் பாரத ரத்னாவோட விருது வந்து பாரத ரத்னா இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூறுலருந்து கொடுக்குறாங்க இதில் இருந்த மற்ற மெம்பர்ஸ் கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் ஐயார் டாக்டர் கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் ஸோ இவர் வந்து ரிசைன் பண்ணதுனால பிஎல் மிட்டர் இல்லை அதாவது பிஎல் மிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிஎல் மிட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மாதவரா போடுறாங்க டிடி கிருஷ்ணமாச்சாரி ஸோ டிபி ஹைத்தான் ஒரு இறந்ததுக்கப்புறம் இவர் மாறிக்கிறாங்க ஸோ இந்த மெம்பர்ஸ்லாம் கேட்பாங்க எக்ஸாமில் ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணதை பப்ளிஷ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இவங்க எழுதினதை பப்ளிஷ் பண்ணது மக்கள் கருத்துக்களுக்காக ஃபைனல் டிராஃப்டை வந்து நவம்பர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வந்து ஒப்படைச்சிடுறாரு அரசியல் நிர்ணயி சபைக்கிட்ட இவங்க ஜென்ரலாக வந்து ஒரு நூற்றி நாற்பத்தோரு நாள் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதை வந்து ஆக்சுவலி நூற்றி நாற்பத்தோரு நாள் வந்து இதை எழுதி முடிக்கிறது ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து எடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தோரு நாள் ஸோ டு ப்ரிப்பேர் தி ட்ராப் இட் டேக்ஸ் ஒன்லி ஃபார் ஸோ ட்ராப் பண்ணுறது எழுதுறதுக்கு நூற்றி ஒரு நாள் டிஸ்கஷன் மற்றதெல்லாம் டைம் ஆகிருக்கும் அதை விட்டுட்டு மீதி ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நவம்பரை வந்து கல்குலேட் பண்ணக்கூடாது அடுத்தது அதனால் இவர் இதை வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார் நசுருதீன் நசுருதீன் அகமத் அப்படிங்கிறவர் ட்ராப்டிங் கமிட்டியை ட்ரிப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிருப்பார் இது கொஷினில் கேட்பாங்க ஸோ டிராப்டிங் கமிட்டியை சட்ட வரைவுக்குழுவை ட்ரிப்டிங் கமிட்டின்னு யார் சொன்னால் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ ஆன் ஃபிஃப்டீன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் வந்து டிராப்டிங் கமிட்டி கொடுத்த ப்ரொபோசல் வந்து அசல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமேல்தான் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இது வந்து ஏற்றுக்கொள்வார்கள் சரி அடுத்து நாம் பார்ப்போம் முக்கியமானது எனாக்ட்மெண்ட் அண்ட் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி வந்து நிறைய கமிட்டி போட்டு அரசியலமைப்பு வந்து எழுதிட்டாங்க எழுதினதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பிரியாம்பளில் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க முகப்புறையில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும் மக்களால் ஓகேங்களா பீப்புள் ஆஃப் இந்தியா இந்தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில் உள்ளே இந்திய மக்கள் அப்புடின்னா இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மெம்பர்ஸை தான் இந்தியா இந்திய மக்கள்னு சொல்லி மீன் பண்ணி சொல்கிறாங்க அடாப்டட் எனாக்டட் அண்ட் கேவ் டு திம்செல் திஸ் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய மக்கள் அவர்களால் ஏற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னால் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இந்திய மக்கள்லாம் நாமெல்லாம் போய் ஒவ்வொரு இதுலையும் உட்காந்துருந்துமே கிடையாது நாம் தேர்ந்தெடுத்த மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அன்னைக்கு தான் வந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஸோ கான்ஸ்டியூஷன் ஆன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அதில் என்னென்ன இருந்ததுன்னா பிரியாம்பிள் அப்படிங்கிற பகுதி அரசியலமைப்பில் இருந்தது முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் இருந்தது எட்டு ஷெடியூல்ஸ் வந்து இருந்தது அதனால் அந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸை அரசியலமைப்பு தினம் அப்படின்னு வந்து கொண்டாட ஆரம்பித்தோம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு ஒரு பேர் கான்ஸ்டியூஷனல் டே இது ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி கடைசி மீட்டிங் அதாவது அரசியல் நிர்ணய சபையின் கடைசி மீட்டிங் ஃபைனல் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா நவம்பர் ஜனவரி இருபத்தி நாலு ஸோ அன்னைக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து சைனிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க சைனிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதற்கு வந்து ராஜேந்திர பிரசாத் தான் சேர்மன் எப்பப்பெல்லாம் அது அரசியலமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக வந்து அமைப்பாக வந்து கொடுத்து அப்போ ராஜேந்திர பிரசாத் தான் தலைவர் இதுல இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் வந்து சைன் பண்ணுறாங்க இதுவும் கேள்வி எழுதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இருபத்தாறாம் தேதி வந்து அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்போ நடந்ததுன்னா ஜனவரி இருபத்தி நாலு மொத்தம் வந்து ஒரு பதினோரு செஷனாக வந்து நடந்திருக்கும் பதினோரு செஷனாக வந்து அசம்பிளி வந்து கூடியிருக்கும் நூற்றி அறுபத்தி நாலு வந்து கூடியிருக்கும் இந்திய அரசியலமைப்பை எம்பி ஏற்படுவதற்கு ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் ஆகிருக்குங்க இது ஏற்படுத்தி அதாவது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில் ஆறில் ஏற்படுத்தி இந்திய அரசியலமைப்பை இவங்க எழுதி முடிகிறது எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இது அதோடு நிற்கல இந்த இது இட் ஹவ் அவர் டிட் நாட் என்ட் அண்ட் எ ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி டில் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பார்லிமெண்ட் நாம் என்ன சொல்கிறோம் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அந்த அரசியல் நிர்ணய சபையை கலைக்கல நாம் என்ன சொன்னோம் இதனுடைய கடைசி கூட்டம் ஆயிரத்தி அதாவது அரசியல் நிர்ணய சபை புரோவின்சியல் பார்லிமெண்ட்டாக இருந்தது சீஸ் ஆனது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு பார்த்தோம் அப்போ அந்த நாள் வரிகளும் அதாவது ஜனவரி இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைக்கு அப்புறமே இவங்க அரசியலமைப்பு எழுதி முடிக்கக்கூடிய அந்த இது முடிஞ்சுது பட் இருந்தாலும் நம்ம முன்னாடியே பார்த்தேன் இது லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக ஒரு ப்ரொவின்சியல் பார்லிமெண்ட்டாக தற்காலிக பார்லமன்றமாக இருந்து இயங்குன்னுச்சின்னு பார்த்தோம் அப்போ அவங்க ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரிலுமே ஒரு புது பார்லிமெண்ட் எலக்ஷன் நடத்தி வர வரையிலுமே என்ன பண்ணியிருக்காங்க தற்காலிக நாடாளுமன்றமாக இயங்கிருக்கிறாங்க ஓகே ரைட் ஸோ இதில் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு தி சிட்டிசன்ஷிப் election, ப்ரொவின்ஷியல் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் temporary ப்ரொவிஷன்ஸ் இது எல்லாமே இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடைமுறைக்கு வந்துருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா குடியுரிமை சம்பந்தப்பட்ட பகுதிகள் தேர்தல் சம்பந்தப்பட்ட பகுதிகள் தற்காலிக நாடாளுமன்றம் பற்ற பற்றிய பகுதிகள் டெம்பரரி ப்ரொவிஷன் தற்காலிகமாக வழங்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருபத்தாறாம் தேதி நடைமுறைக்கு வருது பட் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் தி போர்ஷன் மேஜர் போர்ஷன் வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை ஆட் பண்ணிகிட்டே இருந்திருக்கு ஓகே ரைட் ஸோ கான்ஸ்டியூன்ட் அசம்பி மொத்தம் ஒரு பதினோரு செஷனாக நூற்றி அறுபத்தாறு நாள் ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் கூடியிருக்காங்க ஏற்றுறதுக்கு டிபேட் இதனுடைய டிபேட் எல்லாம் வந்து பன்னெண்டு வால்யூமாக வந்து போட்டிருக்காங்க பன்னெண்டு வால்யூம் இவங்க என்னென்ன பேசினாங்க என்ன நடந்தது அரசியல் நிர்ணயிச்சபில என்னென்ன கருத்துக்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி அதாவது ஒம்பது ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்தது இல்லைங்களா ஸோ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதுலேருந்து இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலேயும் என்னென்னா நடந்தோ அது பன்னெண்டு வள்ளிமா போட்டிருக்காங்க ஸோ அறுபது கன்ட்ரீரியோட கான்ஸ்டியூஷனை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த டிராஃப்ட் கான் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் கன்சிடர் ஃபார் நூற்றி அப்படின்னு அர்த்தம் இவங்க எழுதின டிராஃப்டிங் கமிட்டி எழுதுறதுக்கு நூற்றி நாற்பது ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க அவங்க எழுதுனதா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதுக்கு எத்தனை நாள்னா நூற்றி பதினாலு நாள் வந்து டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஒரு அறுபத்தி நாலு லட்சம் வந்து செலவாயிருக்குது இருக்குது ஓகேங்களா இதனுடைய ஃபைனல் செஷன் முன்னாடியே பார்த்தோம் ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நடந்தது இதனுடைய ஒரிஜினல் காப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க அதுக்கப்புறமே ஹிந்தியில் எழுதுவாங்க இதை வந்து எங்கே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஸ்பெஷல் ஹீலியம் ஃபில்டு கேசஸ் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவிலும் ஒரு லைப்ரரி இருக்குது அதில் ஹீலியம் ஃபில் பண்ண கேசஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இதனுடைய ஒரிஜினல் காப்பி ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஜனவரி இருபத்தாறில் தான் வருது முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த டேட்டை தான் வந்து டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் ஏற்றுக்கொள்ள தினப்பட்டோம்னா அது வேறு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இதை வந்து ரிபப்ளிக் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணாங்க வேறு நாளே கிடைக்கல அப்படின்னு பார்த்தா இதே தினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடு லாகூரில் நடக்கும் அந்த டைமில் பூர்ணஸ்வராஜ் அதாவது முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதற்காக அந்த டிசம்பர் டுவெண்ட்டி நைனில் அந்த செஷன் நடக்கும் அந்த செஷனில் இந்தமாரி பூர்ணஸ்வராஜ் செலிப்ரேட் பண்ணணும் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டியை வந்து நாம் செலிப்ரேட் பண்ணணும் முழு சுதந்திரம் அடைந்த நாளாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுமாரி செலிப்ரேட்டும் பண்ணிடுவாங்க அதனால தான் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸை வந்து இருபது வருஷம் கழித்து அதே நாளை வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்திய குடியரசு தினமாக இந்த கமெண்ட்ஸ்மெண்ட் அதாவது இந்தியா அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்திய சுதந்திர சட்டம் இது ரெண்டுமே எல்லாமே முடிஞ்சுது ரிப்பீல்டுனால் அதை தூக்கிறாங்க அந்த அமைப்பில் கூட்டுருக்கு எதுவுமே வந்து செல்லுபடியாக அர்த்தம் பட் இருந்தாலும் அபாலிஸ்னா ப்ரைவி கவுன்சில் ஜுரிஸ்டிக்ஷன் ஆக்ட் வந்து கண்டியூ இந்த ஒரு சட்டம் ஒன்று இருக்குது பிரைவி கவுன்சில் சட்டம் அந்த சட்டத்தை மட்டும் தூக்கலை ஸோ அது மட்டும் தொடர்ச்சியாக அதனுடைய ப்ரொவிஷன்ஸில் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் சரி இது வந்து அரசியலமைப்பு அரசியல் நிணய சபை அவங்க என்ன கமிட்டி இருந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இது இல்லாமல் அதாவது அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துறதுக்கு ஏற்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து ஐஎன்சி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சரி நம்ம அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று கொடுக்க போகிறாங்க அந்த கேபினெட் மிஷன் இதுபடி நாம் அதுக்குள்ளே ஒரு கமிட்டி ஏற்படுத்தி அந்த அமைப்பு எப்படி இருக்கணும் அதற்கு எப்படி எந்தெந்த கமிட்டி போடணும் எப்படி நம்ம செயல்படணும்னு சொல்லி ஒரு முன்னோட்டமாக ஐஎன்சி வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணும் ஸோ அதை அப்பாயிண்ட் பண்ண டேட் வந்து ஜூலை எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஸோ அவங்க தான் வந்து அரசியல் நிர்ணய சபை எப்படி கொண்டு போகிறதுக்காக முன்னாடி ஒரு முன்னோடிது இதற்கு இந்த மீட்டிங்க்கெல்லாம் தலைமை தங்குவதற்கு கே கிரிபால்னி வந்து கன்வீனியராக வந்து போட்டுருவாங்க ஸோ இது வந்து ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு டைம் வந்து மீட்டிங் நடக்கும் ஸோ ஜூலை ஜூலை டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திலே ஆகஸ்ட்லேயும் வந்து நடக்குது அதுக்கப்புறம் தான் பாருங்கள் அங்கே அரசியல் சபை ஏற்படுத்தப்பட்டு டிசம்பர் ஒன்பது தான் கூடும் அதுக்கு முன்னாடி ஐஎன்சி ப்ரிப்பேர் ஆகிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு மீட்டிங் நடக்குது கிராண்ட்விலாஸின் வந்து இந்த கமிட்டியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பார் காங்கிரஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி தட் செட் இந்தியா ஆன் தி ரோட் டு ஹேர் பிரசன்ட் கான்ஸ்டியூஷன் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் வந்து இப் இந்த கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்துவதற்கான முன்னோடியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அடுத்தது என்னுடைய ஹிந்தி டெக்ஸ்ட் இந்திய அரசியல் எம்பின்னு ஹிந்தி டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாம் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து இது எழுதணுன்னு ஒரு பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் அப்போ அரசியல் நிர்ணய சபைக்கு ஒன்றும் பெருசாக கருத்துக்கள் வந்து இல்லை பட் ஹிந்தியில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்டாக கொடுக்கல அதாவது ஹிந்தியில் மேபி மேக் பண்ணியிருப்பாங்க பட் ஒரிஜினல் தி கான்ஸ்டிடியூஷன் டிட் நாட் மேக் எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட்டு அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் ஆஃப் திஸ்டியூஷன் இன் ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தியில் மிபி மேக் பண்ணியிருப்பாங்க பட் இது அதாரிட்டேட்டிவ் டெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஃபிஃப்டி எயித் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் செவன் எயிட்டி செவன் படி ஒரு ஆர்டிக்கிள் இன்சர்ட் பண்ணுறாங்க முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பார்ட்டு வந்து இருபத்தி ரெண்டில் ஒரு இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஸோ அப்போ ஹிந்தியும் ஒரு கான்ஸ்டியூஷனோட அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்ன்னு சொல்கிறது தான் அந்த ஆர்டிகில் ஹிந்தியும் ஒரு கான்ஸ்டியூஷனோட அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆர்டிகில் ஸோ அத்தாரிட்டேடிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ் அது வரையும் இது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட்டில் மேபி ஹிந்தி வந்து முன்னாடி மேக் பண்ணியிருப்பாங்க பட் த திங் இஸ் தட் அத்தாரிட்டேட்டிவ் டெஸ்ட்ன்னு வந்து சொல்லுங்க ஸோ இதுதான் வந்து ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இதுக்கான கிரிட்டிசிசம் அதாவது கான்ஸ்டியூன் அசம்பிளிக்கான கிரிட்டிசிசம் அரசியல் நிர்ணய சபைக்கான கிரிட்டிசம் இது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி கிடையாதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது ஏன் இதை வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை தேர்ந்தெடுக்கலை ஒரு இன்டெரெக்ட் எலெக்ஷனால் தான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க டைரக்ட் எலெக்ஷனால் தேர்ந்தெடுக்கலை அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாட்டிய சொரையின் பாடி இறையாண்மை உள்ள ஒரு பாடி கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வந்து என்னது அது அசெம்பிளி அசம்பிளி அவங்க எப்பப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வந்து இவங்க பாராளுமன்றத்தை கூடி இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தி பற்றி விவாதிக்கணும் ஸோ அப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க அதனால் இது நாட்டிய சுவரேன் பாடின்னு சொன்னாங்க மூணாவது டைம் கன்சியூமிங்னு சொன்னாங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க இது எழுதுறதுக்குன்னு அடுத்து நாலாவது இது வந்து டாமினேட்டட் பை காங்கிரஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அசம்பிங்கிறது வந்து ஒன் பார்ட்டி பாடி எசன்ஷியலி ஒன் பார்ட்டி கண்ட்ரி ஒரு பார்ட்டி ஒரு கண்ட்ரி அசம்பிளி வாஸ் காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் வாஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அசம்பிளியே காங்கிரஸ் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி இன்னொருக்கு டிசிஷன் என்னென்னா லாயர் பொலிட்டீசியன் டாமினன்ஸ் இதில் லாயர் அதிகமாக இருந்தாங்க பொலிட்டீஷியன் அதிகமாக இருந்தாங்க அதனாலே நம்ம தெரியல அவங்க ஒரு காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது யாருக்குமே வந்து புரியல பல்காக வேறு இருந்தது கான்ஸ்டியூஷன் அதுக்கெல்லாம் இதுதான் காரணம்னு சொன்னாங்க ஹிந்துக்கள் அதிகமாக இருந்தது தான் வந்து இன்னொரு டிசிஷன் டாமினேட்டட் பை ஹிந்துஸ் இதை பற்றி ஒரு வின்ஸ்டன்ட் சர்ச்சில் வந்து சொல்லுவார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ரெப்ரசன்ட் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா ஒரே ஒரு மேஜர் கம்யூனிட்டி மேஜர் கம்யூனிட்டி இந்தியாவில் ஹிந்துஸ் தான் ஸோ அவங்க மட்டும் தான் மேஜராக இருந்தாங்க வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னொருத்தர் விஸ்கவுண்ட் சைமன் அப்படின்னு சொல்லிடுவோங்கிற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது பாடி ஆஃப் ஹிந்துஸ்ன்னு சொல்லியிருப்பார் விஸ்கவுண்ட் சைமன்ங்கிறவர் பாடி ஆஃப் ஹிந்துஸ்ன்னு வந்து சொல்லியிருப்பார் அது இதில் இல்லை நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ கிராண்ட்வீல் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருப்பார் அதில் தான் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கார்னர் ஸ்டோன் ஆஃப் ஏ நேஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கார்னர் ஸ்டோன் ஆஃப் எ நேஷன் ஸோ இதை பற்றியும் வந்து கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் இந்த இன்டரிம் கவர்மெண்ட் இன்டர்ம் கவர்மெண்ட் இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஏற்படுத்துவாங்க இது ஹிஸ்ட்ரியில் படிப்போம் இது வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோ இருந்தது ஸோ ஓகேங்களா இதுக்கு முன்னாடிலாம் இருந்து வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் காமன்வெல்த் ரிலேஷனாக நெகருவ இருந்திருக்காரு இன்டர்னலில் ஆஃப்டி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் அவரே தான் ஹோம் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக சர்தார் வல்லபாய் பட்டேலுந்திருக்காரு இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமேலும் அவரே தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக ராஜேந்திர பிரசாத் இருக்காரு இண்டிபெண்டன்ஸ் அப்புறமும் அவரே தான் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளைஸ்க்கு ஜான் மாத்தே இருந்திருக்காரு இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஜாம் பிரசாத் முகர்ஜி இருந்திருக்காரு லேபருக்கு ஜக்ஜீவன் ராம் தான் இடைக்கால அரசுலையும் சரி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் சரி டிஃபென்ஸுக்கு சர்தார் பல்தேவ் சிங் இடைக்கால அரசில் அவரே தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒர்க்கு மைனு பவருக்கு வந்து ஹோமி பாபா இருந்திருந்திருக்காரு லேட்டரானு வந்து பார்த்தீங்கன்னா விஎன் என் கட்கில் அதேமாரி ஃபினான்ஸ்க்கு வந்து லியாஹத் அலிகான் வந்துருக்கார் இருந்திருக்காரு பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆர்கே சண்முகம் செட்டி இது ஒரு டைம் கொஷினில் கேட்டிருக்காங்க ஸோ இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்போ இருந்த தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவர் ஸோ அதனால் இது கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அடுத்து ரயில்வே அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆசப்பள்ளி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜான் மாத்தையை வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருந்தாங்க ஸோ எஜுகேஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு இன்டர்வியூமில் சி ராஜகோபாலச்சாரி அதுக்கப்புறம் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் லா மினிஸ்டராக முன்னாடி இடைக்கால அரசில் ஜொகிந்தர்நாத் மண்டல இருந்திரு அதுக்கடுத்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இருந்திரு ஸோ இது வந்து கடைசியாக இந்த சேப்டரோட கடைசி பகுதி ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கும் எத்தனை நாள் ஒவ்வொரு கண்ட்ரியும் எத்தனை ஆர்டிக்கிள் இருக்குது ஸோ யூஎஸ்ஏவில் ஏழே ஆர்டிக்கிள் தாங்க இருக்குது நம்மளுக்கு ஒரு நானூற்றி எழுபதுக்கு மேலே இருக்குது நாலே மாதத்தில் முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவில் நூற்றி இருபத்தெட்டு ஆர்டிக்கல் இருக்குது ஒம்பது வருஷம் ஆச்சு அதை மேக் பண்ணுறதுக்கு வந்து நைன் இயர்ஸ் வந்து ஆனதாக வந்து சொல்கிறாங்க நைன் இயர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர்டிக்கிள் இருக்குது ஒன் இயர் ஆச்சு அதை மேக் பண்ணேன் கண்டாவில் வந்து நூற்றி நாற்பத்தேழு ஏழு இருக்குது ரெண்டு வருஷம் ஆறு மாதம் வந்து ஆச்சு ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இவ்வளோ நம்ம பார்த்தது மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு ஒரு இந்திய அரசியல் நினைவு சபை எப்பொழுது ஏற்படுத்தினார்கள் எப்படி வந்து அதை ஏற்படுத்தினார்கள் அதனுடைய சிம்பிள்ஸ் என்ன அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்துவது அப்புறம் இந்தியா சுதந்திரம் அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் அது வந்து ப்ரொவின்சியல் தற்காலிக நாடாளுமன்றமாக இயந்தது இயங்கினது ஸோ அதை பற்றியான கிரிட்டிக்ஸ் என்னென்ன என்னென்ன கமிட்டிக்கு யார் யார் சேர்மனாக வந்து இருந்தாங்க இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இது ஏன் அந்த டேட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் இது முக்கியமான சாப்டர் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்